ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவம் அகடமி ஸோ நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட்டில் உள்ள திருக்குறள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற அதாவது ஒவ்வொரு டேர்ம்லேயும் வந்துட்டு கடைசி பக்கத்தில் உங்களுக்கு நிறையாவே வந்து குரல் வந்து கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு அதிகாரம் இருக்கும் ஒவ்வொரு டேர்முக்கும் ஓகேங்களா ஸோ அந்த குரல் தான் நம்ம டெப்த்தாக டீட்டெயிலாக பொருளோடய ஒவ்வொரு குரலுக்கும் டீட்டெயிலான அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட பிளஸ் அந்த குரலில் இருக்கிற வேர்ட்ஸுக்கான மீனிங்கோட நம்ம பார்க்க போகிறோம் பதினேழாவது அதிகாரம் அழுக்காராமை அப்படிங்கிறதுல முதல் குரல் பாருங்கள் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு இந்த குரலை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து படித்தா நமக்கு பொருள் நல்லா புரியும் ஒருவன் தன் நெஞ்சத்து அதாவது ஒருவன் தன்னோட உள்ளத்துல அழுக்காறு பொறாமை இல்லாத இயல்பை ஒழுகும் நெறியாக கொள்ள வேண்டும் ஒழுக்காரா அப்படிங்கிறத ஒழுக்கு அப்படிங்கிறது ஒழுகும் ஆறா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெறி ஒழுகும் நெறியாக கொள்ள வேண்டும் எதை ஒருவன் தன்னோட நெஞ்சத்துல அழுக்காறு அழுக்காருன்னா பொறாமை பொறாமை இல்லாத இயல்பை ஒழுகும் நெறியாக கொள்ள வேண்டும் அதாவது பொறாமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒன்று கிடச்சிருச்சு ஸோ அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட நெஞ்சிலே வந்து புழுகுவாங்க அப்படியே நம்ம கூட தான் இருப்பாங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து நம்ம கூட நல்லா பழகிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்து பார்த்து புழுகுவாங்க புழுகி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அதுவும் தெரிய வந்துடும் அவங்க பொறாமை தான் படுறாங்க நம்மளை பார்த்து அப்படிங்கிறது தெரிய வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் வருவோம் அந்த பொறாமை வந்து நெஞ்சத்தில் வச்சுக்க கூடாது அந்த மாதிரி நெஞ்சில் பொறாமை அதாவது உள்ளத்தில் பொறாமை அப்படிங்கிற குணத்தையே வச்சுக்காத நெறியாக வாழ வேண்டும் ஒவ்வொரு குரல் கூடவே அதில் உள்ள பொருளும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பொருளை வந்து கொஷினாக வந்து எக்ஸாமில் கேட்டாலும் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை நெஞ்சத்து அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உள்ளத்தில் ஆறா அப்படிங்கிறது என்ன நெறியாக ஒழுக்கு அப்படிங்கிறது ஒழுகும் அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை இல்லாத அப்படிங்கிறது இல்லாத அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாகும் நம்ம அடுத்த குரல் பார்ப்போம் விழுப்பேற்றின் அத்தொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் அழுக்காற்றின் அப்படிங்கிறது என்ன பொறாமை கொள்ளாதிருந்தால் ஒருத்தவங்க மேலே வந்துட்டு எதனால் பொறாமல் வரும் அவங்களோட பொருள் செல்வம் இந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறதோ அதை பார்த்து இல்லைனா அறிவை பார்த்து இல்லைனா வந்துட்டு எதை வேணாலும் பார்த்து பொறாமல் வருது இன்னதை தான் பார்த்து பொறாமல் அப்படிங்கிறது கிடையாது எதை வேணாலும் பார்த்தும் பொறாமல் வருது ஒருத்தவங்களை பார்த்து இந்த மாதிரி வந்து பொறாமை கொள்ளாமல் இருக்கிற அந்த குணம் வந்து கிடச்சிருச்சு அந்த குணம் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த உலகத்திலேயே விழுப்பேற்றின் விழு அப்படிங்கிறது சீரிய இல்லைன்னா சிறந்த அப்படிங்கிறது பொருள் கூறும் பேற்றின் அப்படிங்கிறது பேர்கள் இந்த உலகத்திலேயே சிறந்த பேர்கள் எல்லாமே இருக்குது ஒருத்தவங்கள்கிட்ட எல்லாமே ஒரு சிறந்த பேர்கள் உலகத்திலே சிறந்த பேர்கள் எல்லாமே இருந்தாலும் ஒருத்தவங்கள்கிட்ட இந்த பொறாமை கொள்ளாமல் இருக்கிற அந்த மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒப்பானது சிறந்த பேரு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே கிடையாது உலகத்திலே ஒருத்தன் சிறந்த செல்வந்தனாக இருக்கலாம் சிறந்த அறிவாளியாக இருக்கலாம் சிறந்த பேர்கள் எல்லாமே கிடச்சிருச்சு பேரு புகழ் எல்லாமே உனக்கு கிடச்சிருந்தாலும் இன்னொருத்தவனுக்கு மனசில் பொறாமை அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கிற அந்த குணம் இருந்துருச்சு அப்படின்னாலே இந்த பேரும் புகழும் இந்த செல்வம் ஏதா இருந்தாலும் அந்த அவ்வளோ சிறந்த பேர்களுக்கும் ஒப்பே ஆகாது இந்த பொறாமை குணம் இல்லாத இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர் மற்றவங்களுக்கு எவ்வளோ பேர் புகழ் இருந்தாலும் இதுக்கு ஒப்பாக நம்ம எதையுமே சொல்ல முடியாது அதுதான் விழுப்பேற்றின் அத்தொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் யார் மாட்டும் அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் பாருங்கள் யார் மாட்டும் அப்படிங்கிறது நண்பனோ பகைவனோ நண்பனாகவும் இருக்கலாம் பகைவனாகவும் இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் கூட பக்கத்தில் வந்து பழகிறவங்களா இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம் அதான் யார் மாட்டோம் இன்னார்ன்னு கிடையாது யார் மாட்டோம் உலகத்தில் உள்ள எல்லாரும் பொறாமை அப்படிங்கிற மனசில் அந்த குணமே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒப்பானது உலகத்தில் எதுவுமே கிடையாது இப்போ பொறாமை இல்லாத அந்த குணத்தை வளர்த்துக்கணும் அடுத்த குரல் பாருங்கள் அரணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் இங்கே அழுக்கறுப்பான் அப்படிங்கிறது பொறாமைப்படுகிறவன் பேணாது அப்படிங்கிறது விரும்பாமல் பிறன் அப்படிங்கிறது மற்றவன் வேண்டாதான் அப்படிங்கிறது விரும்பாதான் ஆக்கம் அப்படிங்கிறது செல்வம் அரண் அப்படிங்கிறது நல்வினை அதாவது நம்ம கூடவே இருப்பானுங்க நம்மளோட வளர்ச்சியை பார்த்து என்ன பண்ண மாட்டானுங்க பாராட்ட மாட்டானுங்க ஒருத்தவங்களோட வளர்ச்சியை கூட பழகிட்டு இருக்கிறவங்க தான் மேக்சிமம் வந்து கூட பழகிறவங்களே தான் கூட பழகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கிது எதாவது நம்ம கொஞ்சம் வளர்ச்சி அடையிறோம் அப்படின்னா மனசால் வந்து பாராட்ட மாட்டாங்க அப்படியே பாராட்டினாலும் மூஞ்சிலே தெரிஞ்சிடும் நம்ம மனசு வந்து சந்தோஷத்தில் பாராட்டலை வைத்தறிச்சலில் தான் பாராட்டுறான் அப்படிங்கிறதே நல்லாவே தெரிஞ்சிடும் அப்போ என்ன நம்ம வளர்ந்து வர்றத கூட பழகிட்டு இருக்கிறவங்க அது யாராக இருந்தாலும் சரி வளர்ந்து வராங்க அப்படின்னா மனசு வந்து பாராட்டணும் அப்படி ஒருத்தன் பாராட்டாமல் இருக்கான் மகிழ்ந்து பாராட்டாமல் இருக்கானாலே கண்டிப்பாக அவன் மனசில் பொறாம குணம் இருக்கும் கண்டிப்பாக வந்து பொறாமப்படுறான் அதை தான் வந்து அழுக்கறுப்பான் அதாவது நல் அந்த மாதிரி வந்துட்டு பொறாமப்படுறவன் நல்ல வினையினால் அதாவது புண்ணிய பலனால் கிடைக்கக்கூடிய சேரக்கூடிய செல்வத்தை கூட வந்துட்டு விரும்ப மாட்டானான் அவனோட முழு வேலையும் என்னவாக இருக்குமா மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறது மட்டுமே முழு முதற் வேலையாக இருக்கும் அப்படிங்கிறது வள்ளுவரிங்க அழகாக சொல்லியிருக்காரு அரண் அப்படிங்கிறது நல்வினை புண்ணியம் எதுனால எடுத்துக்கலாம் ஆக்கம் அப்படிங்கிறது செல்வம் வேண்டாதான் விரும்பாதவன் பிறன் மற்றவன் பேணாது விரும்பாமல் அழுக்கருப்பான் அப்படிங்கிறது பொறாமைப்படுகிறவன் படுகிறவன் ஸோ இந்த பொருள்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கூட அழுக்கறுப்பான் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க அழுக்காறு போன போன குரலில் பார்க்குறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க அழுக்காருன்னா என்ன அழுக்கறுப்பான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த குரல் பாருங்கள் அழுக்காற்றின் அல்லவை செய்யா இழுக்காற்றின் ஏதம் படுவாக்கு அறிந்து இந்த குரலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுக்காற்றின் பொறாமைனால் அறம் அல்லாத தீய செயல்களை இழிவான செயல்களை செய்ய மாட்டாங்க யார் அறிவுடையோர் இப்ப இழிவான செயல்களை பொறாம பிடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டு தவறான செயல்களை இழிவான செயல்களை வந்து செஞ்சிட்டா அதனால என்ன ஆகும் துன்பம் வரும் அதனால துன்பம் வர வரத அறிஞ்ச அறிவுடையோர் பொறாமையே படமாட்டாங்க பொறாமப்பட்டு தீய செயல்களை செய்ய மாட்டாங்க அழுக்காற்றின் அப்படிங்கிறது பொறாமையினால் அல்லவைனா அறம் அல்லாத தீய செயல்களை செய்யார் அப்படின்னா செய்ய மாட்டாங்க இழுக்காற்றின் தவறான வழியில குற்றத்தின் நெறியால் எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டாங்க ஏதம் படுவாக்கு அறிந்து அப்படின்னா துன்பம் உண்டாதலை அறிந்த அறிவுடையோர்கள் பொறாமப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு துன்பம் தர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள் இங்கே ஏதம் அப்படிங்கிறது துன்பம் படுபாக்கு அப்படின்னா உண்டாதல் படுதல் தோன்றுதல் ஒரு செயல் செய்யறதுனால தோன்ற விஷயம் அடுத்த குரல் பாருங்க அழுக்காறு உடையவர்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு ஈன்பது அழுக்காருன்னா பொறாமை உடையவங்களுக்கு பொறாமை குணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பகைவன் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு பகை இருக்கணும் ஒரு பகைவன் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இன்னொரு பகை பகைவன் வந்துட்டு எதுவுமே அவங்கள செய்ய வேணாம் அந்த பொறாம குணமே என்ன பண்ணோம் அவங்கள கெடுத்துரும் அவங்களுக்கு கேடு விளைவிச்சிரும் ஒருத்தவங்களுக்கு பகைவர் இருக்காங்க எதிரி இருக்காங்கன்னு என்ன பண்ணுவான் எதிரியாக இருக்கிறவன் வந்து கேடு வந்து தந்துக்கிட்டே இருப்பான் பழி வாங்குவான் ஏதாவது பண்ணுவான் ஆனால் இந்த பொறாமை குணம் இருக்கிறவங்களுக்கு பகைவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பகைவனோ எதிரியோ தேவையே இல்லை அந்த பொறாம குணமே என்ன பண்ணிடும் அவங்களுக்கு கேடு கொடுத்துரும் அழுக்காறு அப்படிங்கிறது பொறாமை சாலும் அப்படிங்கிறது அமையும் அழுக்காறு உடையவருக்கு அது சாலும் அமையும் ஒன்னார் அப்படின்னா பகைவர் ஒன்னார் அப்படிங்கிறது பகைவர் வலிக்கும் பகைவர் வந்து கேடு விளைவிக்க தவறினாலும் பகைவரே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி பகைவர் இருந்தாலும் அவங்க கேடு விளைவிக்க தவறினாலும் அவங்களோட பொறாமை குணமே அவங்கள அழிச்சிடும் கேடு அழிவு அடுத்த குரல் பார்ப்போம் அடுத்த குரல் பாருங்க கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் இந்த குரலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத ஒருத்தவனுக்கு இருக்கிறவங்க யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க ஏதோ வந்து உதவி செய்கிறாங்க அந்த இல்லாத ஒருத்தவன் வந்து இருக்கிறவன்கிட்ட எதிர்பார்த்துருக்கான் பார்த்திங்களா அதாவதுட்டு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எதிர்பார்த்துட்ருக்கும் போது அந்த இல்லாதவனுக்கு இருக்கிறவன் எவனோ ஒருத்தன் வந்து உதவி பண்ணும் போது அந்த இல்லாதவனோட கூட இருக்கான் பாருங்க கூட பழகிட்டு இருப்பான் நண்பனாக இருக்கலாம் இல்லைன்னா எதோ சொந்தக்காரனாக இருக்கலாம் அந்த இல்லாதவனோட கூட இருக்கிறவன் என்ன பண்ணுவான் கொடுக்குறவன்கிட்ட போய்ட்டு அதெல்லாம் கொடுக்காத அதெல்லாம் செய்யாத அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க வர்றதை கூட கெடுத்துருவான் ஏதாவது சொல்லி கெடுத்துருவான் ஏன்னா அந்த இல்லாதவன் வந்து எதாவது வாங்கி அதனால் அவன் வந்து எதோ முன்னேறிட்டானோ நம்மளை விட பெரிய ஆகிடுவானோ அப்படிங்கிற பொறாமை அந்த பொறாமையினால் என்ன பண்ணுவான் ஒருத்தன் கொடுக்க வரதை மனம் உவந்து கொடுக்க வரதை கூட இல்லாத பொல்லாததை சொல்லி கெடுத்துருவான் அப்படி கெடுக்கக்கூடிய அந்த பொறாமை உடையவன் அவனோட குடும்பமே அதாவது அவனுக்கு சுற்றமும் இருக்காது சுற்றம்னா அந்த அந்த மாதிரி ஒருத்தவங்க கொடுக்கறத கெடுக்கிறான் பார்த்திங்களா அவனுக்கு சுற்றமும் இருக்காது ஒரு அவனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை அப்படின்னா சுற்றம்னா என்ன அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க அவன் உணவு உண்பதற்கும் உடை உடுத்தி கொள்வதற்கும் இல்லாமல் ரொம்ப கேடு அடைவான் அழிஞ்சு போயிடுவான் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒருத்தவங்க இல்லாதவங்களுக்கு இருக்கிறவன் கொடுக்கிறத கெடுக்கிறவன் அவன் குடும்பமே இந்த மாதிரி ஆயிடும் திருவள்ளுவர் சொல்கிறார் அவன் குடும்பமே அதாவது சுற்றமும்னா பக்கத்தில் இருக்கிற சுற்றமும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அவன் குடும்பமே உணவு உண்பதற்கு உணவும் இருக்காது உடுத்திக்க உடையும் இல்லாமல் கெட்டு சீரழிஞ்சிருவான் அப்படிங்கிறது ரொம்ப கோபமாக சொல்கிறாரு திருவள்ளுவர் அதுதான் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் கெடும் இந்த குரலோட பொருள் வந்து இதுதான் அதான் கொடுப்பது அழுக்கறுப்பான்னா கொடுக்கறத கண்டு பொறாமை கொள்பவன் இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுக்குறான்னா கொடுத்துட்டு போட்டுன்னு விடாமல் அதை போய் கெடுக்கிறான் பார்த்தீங்களா அவனோட குடும்பமே சூத்துக்கு கஷ்டப்படும் உடம்பு உடுத்திக்க உடையும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை அவனுக்கு சுற்றமுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த குரல் பாருங்க அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டி விடும் அதாவது இந்த குரலோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வித்து அப்படிங்கிறது வஞ்சனையோடு அதாவது சாதாரணமாக பொறாமப்படுறவன் இல்லை வந் அவ்வித்து அழுக்காறு உடையான் அப்படின்னா சாதாரணமாக ஏதோ பொறாமப்படுறவன் இல்லாம அவன் வஞ்சனையோட மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு கடும் வஞ்சனையோடு பொறாமப்படுறான்ல அந்த மாதிரி பொறாம குணம் உடையவனை செய்யவல் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமகள் ஸ்ரீதேவின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா லட்சுமி திருமகள் ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க செல்வத்துக்கு இல்லைன்னா செல்வம்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல திருமகள்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா செல்வம்னு எடுத்துக்கலாம் ஸ்ரீதேவின்னு எடுத்துக்கலாம் செய்யவள் என்ன பண்ணுவாளாம் அவளோட அக்காலான மூதேவிகிட்ட ஒப்படைச்சிருவாளாம் மூதேவின்னா வறுமைன்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல செய்யவள் அப்படிங்கிறது செல்வம்னு எடுத்துக்கலாம் மூதேவி அப்படிங்கிறது வறுமைன்னு எடுத்துக்கலாம் அப்போ செய்யவளோட அக்கால் தான் மூதேவி அதாவது திருமகளோட அக்கால் தான் வந்து மூதேவி திருமகள் என்ன பண்ணுறான் அவனை கொண்டு போயிட்டு அவளோட அக்காலான மூதேவிகிட்ட ஒப்படைச்சிருவாளாம் வறுமையிட்ட ஒப்படைச்சிருவாளாம் அவளோட செல்வம் எல்லாமே போயிடும் யார்கிட்ட மனசில் வஞ்சனையோடு பொறாம பிடிச்சவன் இருக்கான் பார்த்தீங்களா மனசில் வஞ்சனை வச்சுக்கிட்டு பொறாம பிடிச்சவன்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் நீங்கி அவன் வந்து வறுமையில் வறுமையோட பிடியில் போயிடுவான் அதை தான் செய்யவள் திருமகள் அவனை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறா தன்னோட தமக்கை தமக்கையான திருமகளோட அக்காலான மூதே வீட்டை ஒப்படைச்சிட்றா செல்வம் என்ன பண்ணுது போயிட்டு வறுமையோட பிடியில் அவனை விட்டுருது நெஞ்சில் பொறாம குணம் வஞ்சனையோட பொறாம குணம் இருக்கிறவன்ட்ட அதுதான் இந்த குரலோட பொருள் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் அடுத்த குரல் பாருங்கள் அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும் இந்த குரலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுக்காறு அப்படின்னா பொறாமை குணம் உடையவன் பொறாமை குணம் உடைய ஒரு பாவி இந்த ஒரு பாவிக்கான அர்த்தம் ஒப்பில்லாத பெரும் பாவத்திற்கு உடையவன் அவன் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பு கிடையாது அது எதுக்குமே வந்து ஒப்பிட முடியாது ஒப்பில்லாத பெரும் பாவத்துக்கு உடைய அந்த பொறாமை குணம் உடையவன் திரு அப்படின்னா அவனோட செல்வம் அழிஞ்சிரும் செல்வம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை குறிக்கும் பொருள் அது உன்னோட செல்வம் வந்து அழிஞ்சு செற்று திருச்செற்று தீயுளி உயித்து விடும் நீங்காத பெரும் வறுமையில பெரும் துன்பத்துல அவனை கொண்டு போய் தள்ளிடும் அதுதான் தீயுளி உயித்து விடும் அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும் அடுத்த குரல் பாருங்க அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அதாவது அவ்வியனா பொறாமை பொறாமை உடைய நெஞ்சத்தான் பொறாமை உடையவனோட ஆக்கமம்னா வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்லைனா செல்வமாக இருக்கட்டும் பொறாமை பிடிச்சவனோட செல்வமும் செவ்வியான் நேர்மையானவன் நல்லவன் பொறாமை என்னமே இல்லாதவன் அவனோட வறுமையும் என்ன பண்ணப்படுமா ஆராயப்படுமா சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படிங்கிறது இந்த குரலோட பொருள் இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் அதாவது பத்தாவது குரல் நம்ம பார்க்க போகிறோம் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் அப்படிங்கிறது இந்த குரல் இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த குரல் என்ன நம்ம பார்த்தோம் பொறாமை குணமுடையவரோட செல்வமும் நேர்மையான பொறாமை குணம் இல்லாத நல்லவர்களோட வறுமையும் சான்றோர்களால் ஆராயப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு குரல் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இந்த குரலில் வந்து பாருங்களேன் அழுக்கற்று பொறாமை செய்து அதாவது பொறாமை மட்டும்தான் அவன் படுவான் பொறாமை பிடிச்சவன் அவனோட செல்வம் வந்து பெருக்கினதும் கிடையாது அதே போல் பொறாமை இல்லாதவன் பொறாமையே இல்லாத பொறாம குணமே கொஞ்சம் கூட இல்லாதவன் வறுமையில் ரொம்ப வந்து இருந்து இறந்து போனதும் கிடையாது அழுக்கற்று பொறாமையை செய்து அகன்றாரும் செல்வந்தவராயினும் பெருக்கத்தில் ஆக்கத்தினின்றும் தீர்ந்தாரும் நீங்கினவரும் இல்லை அதாவது வெறும் பொறாம குணம் மட்டுமே பிடிச்சி பொறாம குணம் மட்டுமே உண்டான அவன் செல்வந்தரானவனும் கிடையாது அதே போல் பொறாம குணமே இல்லாதவன் வறுமையிலே வந்து கடந்தவனும் கிடையாது அவனுக்குன்னு ஒரு ஆக்கம் அவனுக்குன்னு ஒரு ஊக்கம் வந்து கண்டிப்பாக கிடச்சி அவனும் வந்துட்டு மேலே வந்து வருவான் அப்படிங்கிறது இந்த குரலில் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறார் இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழுக்காராமை வந்து நம்ம பார்த்தோம் இந்த குரலை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து குரலும் அதோட பொருளோட நம்ம வந்து பார்த்ததுனால உங்களோட டிஸ்கிரிப்ஷன் டைப் கொஷின்ஸுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது குரூப் டூ எழுதுகிறவங்களுக்கு திருக்குறளில் இருந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கேட்கும் போது எந்த குரலை இந்த இடத்துல வந்து நம்ம போட்டு எழுதணும் அப்படிங்கிறது இதை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்லேயும் இதுக்கான பொருள் தெருக்குறளை கொடுத்துட்டு அதோட பொருள் கேட்கும் அது எந்த இடத்துல எந்த பொருளாக மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம பொருளோடு நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி